ஷிஜு சைக்கிள் வந்துருவியா? நான் ஒன்ன நம்பி சைக்கிள்ல வர மாட்டேன் ஷிஜம்மா, நான் நடந்து வருவேன். ஓகே ஓகே, எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபி உலகம். இன்னைக்கு வந்து சண்டே. சினோல் வந்து ரொம்ப நாளாக பார்க்குக்கு போகணும்னு கேட்டுட்டு இருந்தனால சரி ஓகே பார்க்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு போகிறோம். பக்கத்தில் தான் இருக்குது, அந்த பார்க்குக்கு தான் போகிறோம். ஷிஜு வேற சைக்கிளில் வரான், நாங்கள் எல்லோரும் நடந்து தான் போகிறோம். ஏன்னா ஷிஜோக்கு வந்து சைக்கிள் வெளியில் ஓட்டி பழக்கம் இல்லையா, அதை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அவனை சைக்கிளில் வர வச்சுட்டு நாங்களாம் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே நீ அங்கே நிற்கிறோம், அவனுக்கு வழி தெரியாது. ஷிஜோக்கு வழி தெரியல, அதனால் அங்கே ஃப்ரெண்டில் போனால் அங்கே போய் நின்றுட்டுருக்கான். பாப்பும் மாடு திடீர்னு ரிவல்ஸில் கூட ஓடி வரும். ஆமாம், அவனுக்கு தெரியாது. அதுவும் க்ரீன் கலர் ட்ரெஸ்லாம் அதுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன ஷிஜோ வழி தெரியலையா? அப்படியோ ஷிஜோ இன்னும் தைரியமாக தான் போகிறான். எனக்கு தான் அவன் ஓட்டுறதை பார்த்து பயமாக இருக்குது. வண்டி வருது, கார் வருது, பைக் வருது, நாய் வருது, மாடு வருது. ஆனால் அவன் இன்னும் தைரியமாக அழகாக போகிறான். எனக்கு தான் பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. ஷிஜோ சூப்பராக வந்து சேர்ந்துட்டான் பாப்பா. பார்க்குக்கு வந்துட்டோம். ஆமாம், ஓப்பனில் தான் இருக்கோம். அது உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப நாளாக போய் சொல்லி வச்சுருந்தோம் பாப்போம். லாக் இவ்வளோ அருமையாக பண்ணுது என் பிள்ளை. கூட்டமா இருக்கு, இடம் கிடைக்கிற இடத்துல போய் உட்காந்து விளையாடுங்க. போங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எங்க இடம் இருக்கோ அங்க இருந்து விளையாடுங்க. அதுக்கு நீங்கயா பாப்பி எங்கயோ போறா, அங்கிருந்து எட்டி பார்க்குறா. என்னடா அண்ணா அண்ணா, அந்த ஸ்லைடர் பக்கத்தில் போட்டும் போட்டும். ஷிஜோ காணும், ஷிஜோ காணும். என் கண்ணு தான் தெரியலையா? ஷிஜோ போர் அடிக்குதுன்னு வந்துட்டான். நான் வாக் பண்ணட்டுமா? அப்படியா? சினு இன்னும் ஸ்லைடரில் தான் விளையாடிட்டு இருக்கா. மாஸ்க் கலட்ட சொல்லுவோமா? சரி ஓகே, சரி நான் வாக் பண்ணட்டுமா? யாரு? ஆமாம் ஆமாம் ஆமாம், இன்னும் ஆடிட்டு. சரி நான் வாக் பண்ணுறேன். எல்லாரும் ஒரு சைடாக போயிட்டுருக்காங்க, நான் அதுக்கு ஆப்போசிட் சைடாக போயிட்டுருக்கேன். எப்படி போகணுங்கிறதே தெரில. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க் கிடையாது, கொஞ்சம் தள்ளி இருக்கிற பார்க்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க் வந்து குட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த பார்க் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க்கு கொரோனா லீவில் க்ளோஸ் பண்ணாங்களா, அதோடு சரி அதுக்கப்புறம் ஓப்பனே பண்ணல. ஷிஜோ அங்கே செட்டில் கார்க்கெலாம் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது ஷிஜோ, பார்த்தியா? வா போகலாம். அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது ஷிஜோ, ஊஞ்சல் தானே வேணும். இந்த ஊஞ்சல் ஃப்ரீ ஆகிட்டேன் போய் உட்கார், ஓடிப்பே. ஓ ஐயோ, ஷிஜு உட்கார்றதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒருத்தவங்க உட்காந்துட்டாங்க. ஏய் ஷிஜு, என்ன ஒரு ஊஞ்சல் ஃப்ரீயா இருக்கு? அப்படியா, சரி அங்க ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு ஷிஜு, வா. அது உடஞ்சதா என்னன்னு தெரியல, உனக்காக பார்த்துட்டு வந்திருக்கேன், வா. அதில் உட்காரு. இது நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளதோட வச்சு, பக்கத்துல இருக்க பார்க்க கூட கொஞ்சம் பெருசுல ஷிஜு. நடக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. எப்பவும் மாடியில் ஒன்று வாக் பண்ணுவோம், இன்னைக்கு பார்க்ல வாக் பண்றோம். இவ்வளோ நேரம் அம்மா ஆப்போசிட் சைடில் சுற்றிட்டு இருந்தேன் ஷிஜோ, இப்போ எல்லாரையும் மாதிரி நம்மளும் அதே சைடில் சுற்றுவோம்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து உங்களுக்கு ஆடிட்டே இருந்தேன். எப்படி ரெண்டு பேருக்கும் சூப்பராக ஒரு ஸ்விங் கண்டுபிடிச்சி உட்கார வச்சுட்டேன் பார்த்தியா அம்மா? என்ன பண்ணுறீங்க ஷிஜோ? இது என் வயிற்று தாங்குமா ஷிஜோ, தாங்குமா? ஓகே.
A few moments later. பார்க்கில் சூப்பராக விளையாடியாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறோம். டைம் வந்து 7 தாண்டிடுச்சு. ஒரே கொசு கடி பார்த்தியா நின்னா? நான் இவ்வளோ நேரம் சூப்பராக வாக்கிங் பண்ணேன். குட்டீஸ் ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடினாங்க. இப்போ வந்து A4 ஷீட் வாங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நாளைக்கு மண்டே, நாளைக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். அதனால A4 ஷீட் இப்போ தான் வாங்க போகிறோம். வீட்டில் போய் பண்ணணும். கீ அப்பாட்ட இருக்கு. 1 minute 37 seconds later. பார்க்க முடியாது. நீ சாப்பிடு. பாப்பா குடிச்சிருவியா? சிஜோ செகண்ட் ட்ரிப் போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல, சும்மா சொல்றேன். நான் கொஞ்சம் ஊண்டு குடுத்தேன். A few moments later. ஏப்போ சீட் வாங்கிட்டு, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு, நாளைக்கு ஸ்நாக்ஸ் குடுக்கிறதுக்கு பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சிஜோ வெற்றிகரமா சைக்கிள்லே போயிட்டு வந்துட்டா. என்ன பார்ப்போம்? ஓகே சார், வெரி குட். சிஜோ வந்து சூப்பராக சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டான். வெரி குட், வெரி குட் சிஜோ. ஆமாம், வந்த உடனே சிஜோ பொறுப்பாக ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி தானே சிஜம்மா? என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னு சொல்லு சிஜம்மா. ஓகே, வெரி குட். இந்த ஷினோல்கிட்ட கேட்போம். ஷினோல் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போற? ஆ, கர்நாடகாவா? ஏய், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஷினோலுக்கு வந்து தமிழ் ஆக்டிவிட்டி. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா ஸ்பைசஸ்லாம் இருக்குமோ அதை வந்து ட்ரா பண்ணிட்டு போகணும். அப்படி தானே பாப்பு குட்டி? A4 ஷீட்டில் தமிழில் தான் ஷிஜோ. ஷினோலுக்கு ஷிஜோக்கு வந்து மேக்ஸ் ஆக்டிவிட்டி. மேக்ஸில் வந்து ஆவரேஜ் பிக்டோகிராஃப் ட்ரா பண்ணணுமா. காஷ்மீருக்கும் இந்திய தமிழ்நாடு, தமிழ்நாடோட 6 மந்த் ரெயின்ஃபாலோட ஆவரேஜ் அப்படி தானே? அதுதான் இப்போ ஷிஜோ பண்ண போகிறான். ரெண்டு பேரும் பண்ணிவிட்டு அவங்களோட அவுட்புட்டை பார்க்கலாம். ஏன் அவ்வளோ கேவலமாக இருக்குமா? அப்போ அவங்களத காமிப்போம். ஐயோ, மேலேயே சிஜா அவ்வளோ கேப் விட்டுருக்க. ஓகே, ஆ எக்ஸ்ட்ராஸ் வேண்டாம், எக்ஸ்ட்ராஸில் போட்டுறாத, அதெல்லாம் ரப் பண்ணிடலாம். சரியா சிஜோ, அவனோட ஆக்டிவிட்டியில் ஒரு ஹாஃப் முடிச்சிட்டான். அப்படி தானே சிஜோ? இன்னும் ஒரு ஹாஃப் இருக்குது, இன்னும் ஒரு ஹாஃப் இருக்குது. அப்புறம் ஷினோல் என்ன பண்ணுறா? ஷினோல் பேபி, சினோல் வந்து என்ன தப்பு பண்ணிட்டான்னா, தமிழ் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கிறத மறந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எழுதிட்டா. அதுக்கப்புறம் தமிழ் ஆக்டிவிட்டி பார்ப்பான்னு சொல்லிட்டு தமிழில் உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். என்னோட தப்பாண்ணா? நீ ஸ்கூலுக்கு போறியா, நான் ஸ்கூலுக்கு போகிறேண்ணா? ஆ, நான் போகலாம் போல. ஓகே, பண்ணு பண்ணு. ஆமாம், பற்பல கலைபுரத்துக்கு பிறகு ஷிஜோக்குள்ளது முடிஞ்சிருச்சு. அப்படிதானே ஷிஜோ? கீழே வச்சுக்காம, கீழே மச் மச் லேட். இதுதான் ஷிஜோ விடாது. ஆ, எல்லாமே ஷிஜோ தான் பண்ணான். இது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் லாஸ்ட் 6 அவனோட இமேஜினேஷன், அவனோட கிரியேஷன், அவனோட ஹேண்ட் ரைட்டிங், அவனோட எல்லாமே. இது தமிழ்நாடு. இதை என்ன, ஆமாம், இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா? என்ன சீஜோ தப்பு பண்ணியிருக்க? செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் போட்டேன். இதனால அவங்க மேம் பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் அப்படியே எழுதிச்சிருக்கேன். அப்படியே பார்த்தாலும் தெரியாம போட்டேன். தப்பு இல்லை, அதை அவன் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கான். பாப்பு குட்டி, ஒரு கீ வந்து ஒரு இந்த மாதிரி ரெயின்ஃபால், இந்த கிளவுட் வந்து ரெப்ரசன்ட் 1 cm ஆஃப் ரெயின்ஃபால். அது இங்க நீங்க பார்க்கலாம். ஜூலை வந்து 7 cm, அங்க 7 cm. அத நாம வந்து பிக்டோகிராஃப்ல. ஓகே சிஜோ, வெரி குட் சிஜோ. சிஜோடது முடிஞ்சிச்சு. ஷினோலோடது எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். ஷினோலோடது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஷினோல் காமி சொல்லுங்க, வந்து காமி வா. ஷினோலுக்கு என்னன்னா, காஷ்மீரில் விளையும் பொருட்களா
அதனால் அதில் ஆப்பிள், பீட், பீச், செரி, பாதாமி பழம்னா ஆப்ரிகாட், வால்நட். அடுத்து இந்த சைடு வந்து ஸ்பைசஸ், குங்குமப்பூ, சிவப்பு மிளகாய், ஏலக்காய், கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு, எல்லாத்தையும் ஒரு மவுண்டைன் ட்ராப் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணலாமா, பிக்சர் வந்து ஒட்டலாமா, இல்லைனா ட்ரா பண்ணலாமா. நாங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டோம், ஏன்னா எங்கே போய் தேட இந்த பிக்சரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஷினோல் சி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜி செக்ஷன், மேலே கம்மி, காஷ்மீரி விளையும் பொருட்கள். இவாளோட மவுண்டெயினில் கண்டிப்பாக சன் உதயம் ஆகணுமா, அதனால உதயம் ஆயிருக்கு. உதயம்னா ரைஸ் ஆகிறது. ஆ ஓகே, சாப்பிட்லாமா? நோவா, பசிக்குது, சாப்பிட்லாம். நைட்டு சாப்பாடு மீன் குழம்பு, சோறு. மதியமே பண்ணி வச்சாச்சு, ஸோ இப்போ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும். நைட் ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ மீன் குழம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கும் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான், அதனால தான். கரெக்ட் சினோல்? ஓகே, எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ்டு. ஷிஜோ ஷினோல தூங்க வச்சாச்சு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அதனால இப்போ எல்லா நாளைக்கு என்ன பண்ணணுங்கிற அளவுக்கு பிளான் பண்ணியாச்சு. இனிமேல் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன், நீங்களும் தூங்குங்க, தூங்கியிருப்பாங்க. நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். ஓகே, பாய், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய், டேக் கேர்.